கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலி சுயம்வரத்தின் போது எந்த நகரத்தில் மாறுவேடத்தில் இருந்தார்கள் அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த இடம் அப்படின்னா காம்பிலிய நகரம். இனி இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்டின் கூட நம்ம வீடியோ எண்ணில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இன்னைக்குள்ள கீதா கான்செப்டையும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இன்று நம் வாழ்வில் நடந்தது நாளைய தினமும் நடைபெறும் என்று குறிப்பிட்டு கூற முடியாது. இன்று துன்பம் என்றால் நாளை மகிழ்ச்சி தோன்றலாம். இன்று இன்பம் என்றால் சில நேரம் நாளை துன்பமான சூழ்நிலைகள் உருவெடுக்கலாம். உருவெடுக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் தளர்ந்து விடக்கூடாது. இன்ப துன்பம் அனைவருக்கும் வரும். மனித அவதாரம் ஏற்ற நம் கண்ணன் வாழ்வை பாருங்கள். அன்போடு பாசத்தோடு வளர்த்த யசோதா அன்னையை விட்டு மதுரா செல்கின்றான். ஆறுயிர் காதலியை பிரிந்து பிருந்தாவனம் விட்டு சென்றார். மதுராவிலும் எதிரி படைகள் ஆக்கிரமிக்கின்றனர். அனைவரை ரட்சிக்க துவாரகை என்ற சொர்க்க நகரத்தை அமைக்கின்றான் நம் கண்ணன். தன்னை நாடியவர்க்கு அடைக்கலமாகின்றான். இதற்கு காரணம் கண்ணன் பகவான் என்று கூறலாம். கண்ணன் பகவான் தான், ஆனால் அவன் வாழ்வில் வராத துன்பங்களா நம் வாழ்வில் வந்துவிட்டது. உங்களுக்குள் தானே சக்தி வாய்ந்த கண்ணன் இருக்கின்றான், எனில் நீங்கள் தானே அந்த கண்ணனும். அப்படியென்றால் இன்ப துன்பத்தில் மயங்காமல் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து கண்ணன் கூறுவதாக நினைத்து அனைத்து செயலையும் செய்து நிறைவேற்றுங்கள். அப்படியே கண்ணன் கூறும் கீதையும் கேட்போம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்கியதிகச்சன தஷ்மாத் சர்வேசு காலேஷு யோக யுக்தோபவாச்சுனா. பார்த்தா, இந்த இரண்டு மார்க்கங்களை அறிகிற எந்த யோகியும் மயக்கமடைய மாட்டான். ஆகையால் அர்ஜுனா எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்தவனாயிரு என்று பகவான் கூறுகின்றார். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒளி மார்க்கம் மற்றும் இருள் மார்க்கம் பற்றி அறிந்து கொண்டோம். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து விட்டோம் என்றால் நாம் இதிலும் கலங்க மாட்டோம். ஆத்மஸ்வரூபத்தை நாம் கடைபிடிக்கும் யோக சாதனத்தால் தான் அறிய முடியும். குறிப்பிட்ட வேளையில் மட்டும் யோகத்தை கடைபிடிக்காமல் எந்த செயல் செய்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஆடினாலும் பாடினாலும் எந்த துன்பத்திற்கு ஆளானாலும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் யோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பரபிரம்மமான பகவானை ஒளி மார்க்கமாக நம்மால் அடைய முடியும். கப்பல் எந்த திசைக்கு சென்று கொண்டே இருந்தாலும் அதன் திசைகாட்டியுமிழ் வடதிசையை நோக்கித்தான் இருக்கும். அதுபோன்று நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் மனம் எப்போதும் கண்ணனிடமே இருக்கட்டும். அழிவற்ற பிரம்மத்தை அப்போதுதான் நம்மாலும் அறிய இயலும். இந்த அழிவற்ற அக்ஷர பிரம்மத்தை அறிவதால் என்ன பலன்? இதுவரை மீண்டும் பிறவா நிலை, மரணத்தின் போது இருக்க வேண்டிய நிலை, அழிவற்ற பிரம்மம் எப்படிப்பட்டது என்று அறிந்தோம். இறுதியாக அழிவற்ற பிரம்மத்தை அறிவதால் என்ன பலன் பெறுவோம், அதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தச்சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். இதை அறியும் யோகியானவன் வேதம், வேள்வி, தவம், தானம் ஆகியவற்றால் அடையும் நற்பலன்களையும் கடந்து ஆதியான உயர்ந்த பரநிலையை அடைகின்றான் என்று பகவான் கூறுகின்றார். அழிவற்ற பிரம்மம் எப்படிப்பட்டது, அதை எப்படி அடைவது என்பதை அறிந்தவன் முறையாக வேதங்கள் ஓதி, யாகங்கள் செய்து, தவம் செய்து, தானம் வழங்குவதால் அடையும் புண்ணிய பலன்களை விட பெரிய ஒரு பலனை அடைகின்றான். வேள்வி தவம் செய்வதால் கிடைக்கும் சொர்க்கத்தை விட மேலான பிரம்ம நிலையை அவன் பலனாக அடைகின்றான். இந்த பிரம்ம நிலையை அடைய நாம் அழிவற்ற பிரம்மத்தை முதலில் உணர்ந்தாக வேண்டும். படிப்படியாக உங்கள் கடமையை பற்றில்லாமல் செய்து பழகுங்கள். இன்ப துன்ப ஆசைகளுக்கு மயங்காமல் மனதில் கண்ணனை நினைத்து கொண்டு செயலாற்றுங்கள். அப்போதுதான் கண்ணனை அடைய முடியும். கண்ணனை நோக்கி இன்னும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்காக நாம் இனி 9வது அத்தியாயத்திலும் நுழைய வேண்டும். இதுதான் இந்த 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் கடைசி பாடலும். நம்ம 9 சாப்டரையும் ஃப்ரெஷ்ஷாக சண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனதில் உறுதி கொண்டு கண்ணனிடமே சமர்ப்பணமாவுங்கள். கண்ணனை வணங்காதே, கண்ணன் மீது இவ்வளவு பைத்தியமாக இருக்காதே என்று கூறுவார்கள். அதையெல்லாம் வீணாக தள்ளி விட்டுவிட்டு உங்களில் இருக்கும் கண்ணனை நாடுங்கள். அவன் உங்களை பார்த்து கொள்வான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாஷு உபனிஷத்சு
பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோ அத்தியாய. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 8th சாப்டரையும் முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்றைக்கி வீடியோவில் உள்ள க்வெஸ்டின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நாம் இனி தொடங்கக்கூடிய 9th அத்தியாயத்தின் பெயர் என்ன, இதுதான் இன்றைக்கான க்வெஸ்டினும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.